ரப்பி ஃபிர்லி ஹதீஅத்தி, யா அல்லாஹ் எனது பாவங்களை மன்னிப்பாயா, வஜஹலி எனது அறியாமையை மன்னிப்பாயா, வ இஸ்ராஃபி எனது எல்லை கடத்தல்களை மன்னிப்பாயாக, வீண்விரயங்களை மன்னிப்பாயாக, ஃபி அம்ரி குல்லிஹி என்ன, அதாவது எனது காரியங்கள் எல்லாவற்றிலும் நான் அளவு கடந்திருந்தால், வீண்விரயம் செய்திருந்தால் அதை மன்னிப்பாயாக. ஒமா அந்த அலமு பிஹி மின்னி, நீ என்னை விட அறிந்த விஷயங்கள் இருக்குது, எனக்கு தெரியாமல் இருக்கும் ஆனால் தவறாக இருக்கும், அவைகளை எல்லாம் என்னை மன்னித்து விடு. அல்லாஹும்மா ஃபிர்லி ஹதாயாய, என் எல்லா பாவங்களையும் மன்னித்து விடு. வ அம்தி வ ஜஹ்லி வ ஜத்தி, நான் வேணுமென்று செய்தவைகள், வ ஜஹ்லி அறியாமையில் செய்தவைகள், நான் உண்மையாக செய்தவைகள் எல்லாவற்றையும் என்ன செய்துவிடு, மன்னித்து விடு. வ குல்லு தாலிக்க ஐந்தி, இருந்தால் மன்னித்து விடல்ல, எல்லாமே என்னிட்ட இருக்குது. வ குல்லு தாலிக்க ஐந்தி, எல்லாமே என்னிடத்தில் இருக்கிறது. சொன்னது யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்மா ஃபிர்லி மா கத்தம்து வ மா அஹர்த், யா அல்லாஹ் நான் முற்படுத்தியவைகள், நான் பிற்படுத்தியவைகள் எல்லாவற்றையும் மன்னித்து விடு. நான் முற்படுத்தியவைகள் பிற்படுத்தியவைகள்னா என்ன? இப்போ செஞ்சவைகள், கொஞ்சம் காலத்துக்கு முந்தி செஞ்சவைகள், அதான் முற்படுத்தியவைகள் பிற்படுத்தியவைகள். எப்படி முற்படுத்தியவைகள் பிற்படுத்தியவைகள்னா என்ன? நான் வந்து அதாவது மா கத்தம்து வ மா அஹர்த்து, பிந்திய காலத்தில் செய்யக்கூடிய பாவங்களுக்கு மன்னி என்ற அர்த்தம் அல்ல. நான் இப்போ செஞ்சவைகள், அதாவது மிக நீண்ட காலத்துக்கு முன்னால் என்ன செய்தவைகள், கத்தம் துவமாக, அதாவது லேட் ஆக்கினவைகள், அவசரப்படுத்தியவைகள், எல்லாவற்றுடைய பாவங்களையும் என்ன செய்துவிடு, மன்னித்து விடு. மாற்றி ஒரு தஃப்சீரும் இருக்குது, இல்லாமல் இல்லை. எது? அதாவது வரக்கூடிய காலத்துடைய பாவங்களை நீ எனக்கு என்னது மன்னிப்பாயாக அப்படின்ற, அதாவதும் இருக்குது. அதுக்கான அது இஸ்லாத்துக்கு முரணானதும் அல்ல. ஏன்? இப்போ அரஃபா நோம்புடைய சிறப்பு சம்பந்தமாக ரசூலாங்க சொல்கிற நேரத்தில் என்னது, அதாவது வருங்கால பாவம் என்ற செய்தியை நம்ம பார்க்குறோம் ஆசுராலையும் அரஃபாவுடைய விஷயத்திலையும், அது பிழை இல்லை. ஆனால் இந்த செய்தியில் அர்த்தம் என்னென்னா, கத்தம் துவமாக அகர்த்தம் என்று சொல்கிறது என்ன, அவசரப்படுத்தியவைகளும் பிற்படுத்தியவை, அதாவது கொஞ்சம் லேட் ஆக்கியவை, எல்லா பாவங்களையும் என்ன செய்வாயாக, நீ மன்னிப்பாயாக. மா கத்தம் து வமா அஹர்த்து வமா அஸ்ரர்த்து, நான் ரகசியமாக செய்தவைகள், வமா அலம் து, நான் பகிரங்கமாக செய்தவைகள், அன்தல் முக்கத்திமு அன்தல் முஅக்கர், நீதான் முற்படுத்துகின்றவன், நீதான் பிற்படுத்துகின்றவன். வான்தா அலா குல்லி ஷைஇன் கதீர், வான்தா அலா குல்லி ஷைஇன் கதீர், நீ எல்லாவற்றின் மீதும் சக்தி உள்ளவன் அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டார்கள். இதில் இந்த பகுதி மட்டும், எது? அது அல்லாஹும்மா ஃபிர்லி ஹதீஅத்தி வ ஜஹ்லி வ இஸ்ராஃபி ஃபி அம்ரி, அல்லாஹ் எனது பாவத்தை, எனது அறியாமை, எனது வீண்விரயத்தை நீ, அதாவது நீ மட்டும் அறிந்தவைகள், அவைகள் எல்லாவற்றையும் மன்னிப்பாயாக. அல்லாஹும்ம ஃபிர்லி ஹஸ்லி, எனது நகைச்சுவை, அதாவது நான் அது பொடுபோக்காக செய்தவைகள், ஓ ஜித்தி ஓ ஜத்தி என்று இல்லை வந்துச்சு, ஓ ஜித்தி ஜித்தி ஜத்தி என்று சொன்னால் வசதி அல்லது இந்த பாட்டனான அர்த்தம் வணங்கிட்டா, ஓ ஜித்தி ஜித்தி என்று சொல்கிறது எனது வேணும், அதாவது நான் வேணுமென்று செய்தவைகள், அதாவது தெரிஞ்சு தெரிஞ்சு எனது செய்தவைகள், விளையாட்டாக அல்ல, விளங்கி செஞ்சவைகள். வ ஹதஇ வ அம்தி வ குல்லு தாலிக்க ஐந்தி, வ ஹதஇ என்று சொல்கிறது எனது தவறு, வ அம்தி அதுபோல் நான் வேணுமென்று செய்தவைகள், குல்லு தாலிக்க ஐந்தி, அதாவது இதில் ஜித்தியும் வருது அம்தியும் வருது. அம்தென்றால் வேணுமென்று செய், ஜித்தென்று சொல்கிறது வந்து அம்தென்றது வேணுமென்று அப்படின்னு சொல்கிறேன்னா தெரிஞ்சு தெரிஞ்சு செஞ்சவைகள் தான். ஜித்தென்று சொல்கிறது என்னென்னா விளையாட்டுக்கு அல்லாமல் உண்மையாகவே நான் என்ன செய்தவைகள் செய்தவைகள், அவைகளில் உள்ள தவறுகளை என்ன செய்வாயாக, மன்னிப்பாயாக. அம்து ஜித்தெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே கருத்து தான். என்ற தலாக்குடைய செய்தியில் நாங்கள் பார்க்குற நேரத்தில் என்னது, தலாத்துன் என்னது, ஹசுலு ஹுன்ன ஜித்துன் ஒஜித்து ஹுன்ன ஜித்துன்னு என்ன செய்யும், ஒரு செய்தி வரும், லைஃபான செய்தி தான். அதாவது மூன்று விஷயங்கள் வந்து அவருடைய விளையாட்டும் உண்மை தான், உண்மையும் உண்மை தான் அப்படின்னு சொல்லி, தலாக்கெல்லாம் விளையாட்டுக்கு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது என்பதற்காக அதை என்ன செய்வார்கள், சொல்வார்கள். இப்போ ஜித்துன்னு சொல்கிறது நான் வந்து விளங்கி உணர்வோடு செய்தவைகள், அம்தன்றது வலுக்கட்டாயமாக வேணுமென்று என்ன செய்தவைகள், இவைகள் எல்லாவற்றையும் என்ன செய்வாயாக, மன்னிப்பாயாகன்ற ரசூலா துவா கேட்டாங்க அப்படின்னு வருது. இதில் எது வரல என்றால், அல்லாஹும்மா ஃபிர்லிமா கத்தம் துவமா கருத்துவமா சர்த்து, அதை என்ன செய்யலை, இதில் வரலை. சுருங்கிய வடிவம் வருது 6399, 6398, 6399. இது அழகான ஒரு துவா, நம்ம வளமையாக பாடமாக்கி வச்சு நம்மளை, அதாவது நம்ம நினைப்போம் இப்படியெல்லாம் நம்ம துவா கேட்கணும்னு நினைப்போமே, அதையெல்லாம் ரசூலா அங்கே கேட்டிக்கிறாங்கன்னு தெரிஞ்ச ஒரு அழகாயிக்கும். வீண்விரயத்துக்கு துவா கேட்கணும், வேணுமென்று செஞ்சவைகள், விளையாட்டாக செஞ்சவைகள், இதுக்கெல்லாம் நம்ம மன்னிப்பு கேட்கணும்னு நினைப்போம், அதை ரசூலாக கேட்டிக்கிறாங்க என்றால் ஒரு அழகாக இருக்கும். அந்த வார்த்தையை சொல்லி கேட்கறதுக்கான ஒரு அழகான ஒரு துவா.